பேரன்பு மிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் மீது என்றும் நிலவுவதாக என்று துவா செய்தவனாக, கனவிலும் நினைவிலும் தனியாகவும் கூட்டாகவும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்தவனாக இஸ்லாத்தின் முகமன் சலாத்தினை கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பு கொண்டவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நெருக்கடிகளை நாம் எல்லோரும் அறிவோம். உலகத்தினுடைய நிலை ஒரு விதமாக போய்கொண்டிருக்கின்றது என்றால், நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலும் முஸ்லிம்கள் தனிப்பட்ட தீவாக, முஸ்லிம்களை தனியாக ஒதுக்கும் வண்ணமாக பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு நேரம் இருந்தது, அந்த நேரத்திலே கல்வியாளர்களாக முஸ்லிம்கள் இல்லை, இந்த சமூகத்தினுடைய உயர்தட்டுக்களிலே முஸ்லிம்கள் இல்லை என்பதாகத்தான் குறை சொல்லப்பட்டுக் கொண்டு வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய திட்டம் எப்படி இருக்கின்றது என்றால், எந்த இடத்திலும் முஸ்லிம்களினுடைய முன்னேற்றத்திற்கு நாம் வழிவிட்டுவிடக் கூடாது என்பதிலே மிக கவனமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் அரசு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கின்றது, ஐரோப்பிய கண்டங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், அமெரிக்க கண்டங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அது பொருந்தாது. ஆனால் யார் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்கின்றார்களோ, அவர்கள் தங்களுடைய விவரங்களையும் தங்களுடைய நிலைகளையும் மத்திய அரசிற்கு தெரியப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு செல்ல முடியும் என்பதாக புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றுகிறது. இதில் யார் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுபோன்று குஜராத்திலே சமீபத்தில் ஒரு பெரிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய நிறுவனங்களில், கல்வி நிறுவனங்களில் எத்தனை முஸ்லிம் குழந்தைகள் படிக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அந்த அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பொது தேர்வு விண்ணப்பத்திலேயே சிறுபான்மையினர் என்றால் முஸ்லிம்களா, அது மட்டும் அவர்கள் அந்த இடத்தை மட்டும் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். ஏன் இது, எதற்காக இது கேட்கப்படுகிறது என்று கேள்வி கேட்கப்படும் பொழுது அந்த அரசு அதற்கு சரியான பதிலை சொல்லவில்லை. சமீபத்திலே நடக்கின்ற கரி அரசியல், மாட்டு அரசியல், எங்காவது ஒரு இடத்திலே ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு உடனடியாக ஊடகங்களின் மூலமாக முஸ்லிம்களுடைய வியாபாரத்திற்கு எதிரான ஒரு சூழ்நிலையை பரப்புவது, அது அழுகி போனது, அது நாய்க்கறி, இது மாட்டுக்கறி. முஸ்லிம்களினுடைய வியாபாரங்களும் அவர்களுடைய பொருளாதாரமும் எங்கு நோக்கி இருக்கின்றது என்பதை குறிவைத்து மிக துல்லியமான தாக்குதல்களை இந்த அரசு நடத்தி கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆக கல்வியாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், பொருளாதார ரீதியாகட்டும், எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் ஒரு விதமான கட்டம் கட்டப்படுகிறார்கள். இந்த நிலையை நாம் சமயோஜிதமாக புரிந்து கொண்டு இதிலிருந்து வெளிவர வேண்டும், இதை உடைத்தெறிய வேண்டும். இதை இப்படியே விட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய சந்ததிகள் மிக கடுமையான முறையில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணரக்கூடிய இந்த நேரம் துரதிர்ஷ்டவசமாக இவைகளுக்காக வேண்டி முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் துரதிர்ஷ்டவசமாக இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிலர் இஸ்லாமிய மக்களுக்கிடையிலே பிரிவினையை தூண்டும் விதமாக,
தங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி நம்முடைய உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களை பற்றி மிகவும் கீழ்த்தரமான முறையில் நாவு கூசுகின்ற விதத்தில் அவர்களை பற்றிய தவறான சொற்பிரயோகங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கென்றால் இதனால் இளைஞர்கள் தூண்டப்படுகிறார்கள், இளைஞர்களை உஷ்ணப்படுத்தி அவர்களை தவறான பாதை கிட்டு செல்வதற்காக வேண்டி ஒரு வழியமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு துக்ககரமான நிகழ்வுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த இளைஞர்களுடைய உள்ளம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களுடைய சிந்தனையை இவர்கள் எப்படி கவருகின்றார்கள் என்பது மிகவும் அபாயகரமான ஒரு செய்தியாக நமக்கு படுகிறது. ஒரு பக்கம் வெளிப்புற தாக்குதல்களால் இந்த சமூகம் அலங்கோலப்படுத்தப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் உள்ளே இருக்கின்றவர்கள் இத்தகைய சதிவேலைகளில் ஈடுபட்டால் இந்த சமூகத்தை எந்த விதத்திலே நாம் பாதுகாக்க இயலும், இந்த சமூகத்தை எப்படி ஒரு மீட்டுருவாக்கம் செய்ய இயலும்? அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை விட்டு மக்களை பாதுகாக்கின்ற அதே நேரத்தில் ஈமானிய சூழலில் இருந்தும் ஈமானிய கேடு விளைவிக்கின்ற சிந்தனைகளில் இருந்தும் நம்முடைய இளைஞர்களையும் நம்முடைய பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டிய மிக அவசியமான இடத்திலும் நாம் இருக்கின்றோம். ஒரு இடத்தில் அது நடந்து கொண்டிருக்கின்றது, இன்னொரு இடத்தில் தீனுக்கு கீழே வேட்டு வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் அதையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. காரணம், நம்முடைய உயிரை விட மிக முக்கியமானது ஈமான். ஈமான் பறிக்கப்பட்டு விட்டால் இந்த உலகத்தில் இருக்கின்ற சொத்து பத்துக்கள் குடும்பம் அத்தனையும் இழந்து விட்டாலும் கூட ஈமானை இழப்பதற்கு நிகராக இம்மையிலும் நமக்கு கேடு வந்து சூழ்ந்துவிடும், நாளை மறுமையிலும் மிகவும் கைசேதத்திற்குரியவர்களாக மாறிவிடுவோம். தங்களை நபி வழி நின்று செல்லக்கூடியவர்கள் என்று சொன்னவர்கள் நபி தோழர்களை பற்றி அலட்சியமான வார்த்தைகளை வெளிவிட்டு விட்டார்கள். நபித்தோழர்களும் விபச்சாரம் செய்தவர்கள், நபித்தோழர்களும் திருடியவர்கள், நபித்தோழர்களும் சிற்கு செய்தவர்கள். அதனால் நாங்கள் செய்கின்ற பாவத்தையும் நீங்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அதனால் நாங்களும் பாவம் செய்வோம், நாங்கள் சொல்லுகின்ற பிரச்சாரத்தை நீங்கள் கேளுங்கள், நாங்கள் சொல்லுகின்ற வழிப்படி நீங்கள் வாருங்கள். நபித்தோழர்களினுடைய அந்த தவறுகளைப் போலத்தான் எங்களுடைய தவறுகளும். நபித்தோழர்கள் யார், அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றான்? இதையெல்லாம் சிந்திக்காமல் வெளிப்படுத்தக்கூடிய தங்களுடைய வார்த்தைகள், இது நபி வழியே நம் வழி என்று சொன்னவர்களினுடைய தலைவர்களின் நிலை. அல்ஹம்துலில்லாஹ், ஏராளமான இளைஞர்கள் இதிலிருந்து வெளிவந்து விட்டார்கள். ஆனாலும் இன்னும் பலர் அங்கே அந்த முகாமிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வருத்தம் அளிக்கிறது. இவ்வளவு தெளிவாக நபித்தோழர்களை திட்டியும் கூட, இவ்வளவு தெளிவாக நபித்தோழர்களின் மீது சேறுவாறு இறைத்தும் கூட நீங்கள் எப்படி அதை சகித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நம்மால் புரிய முடியவில்லை. நான் ஒன்றிரண்டு ஜும்மாக்களுக்கு முன்னால் சஹாபாக்களை பற்றி ஒரு தெளிவுரையை உங்களிடத்திலே கொடுத்திருந்தேன். இந்த முகாமில் உள்ளவர்கள் அதை எதிர்கருத்து கேட்கின்றார்கள். இப்படி மன்சூர் காசிபி அவர்கள் உங்களை பற்றி சொல்லி இருக்கின்றார்களே, இதில் என்ன நியாயம் என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு அவர் சொல்லுகின்றார், சஹாபாக்களை பற்றி திட்டுவதனாலோ சஹாபாக்கள் தவறு செய்தார்கள் என்று சொல்லுவதனாலோ நமக்கு இழிவு வரும் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதனால சொல்லிக்கலாம். இது ஒரு தரப்பு என்று பார்த்தால், நபியை நாங்கள் நேசம் கொள்கின்றோம், நாமும் நேசிக்கின்றோம். ஆனால் நபியை நாங்கள் நேசம் கொள்கின்றோம், அகல பைத்துகளை நாங்கள் நேசம் கொள்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களும் இப்பொழுது சஹாபாக்களை பற்றி திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். சமீபத்திலே என்னுடைய கைக்கு ஒரு நூல் ஒன்று பார்வைக்கு வந்தது. இது இன்னும் பரவலாக இந்த நூல் பார்வைக்கு வரவில்லை. கர்பலா வரலாறு என்ற ஒரு நூல். இந்த நூலில் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்னாருடைய மனைவி ஹிந்த், அன்னாருடைய மகனார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகனார் யசீத், சஹாபாக்களினுடைய அந்தஸ்தில் இருக்கின்ற அபு சுஃபியான், முஆவியா,
ஹிந்த் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களை பற்றி மிக கோரமான வார்த்தைகள், மிக கடுமையான சொல்லாடல்கள் இதிலே புழங்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு செய்தியை அவர் சொல்லுகின்றார். நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், நாம் எதை சொன்னோமோ நபி வழி நின்று நாங்கள் செயல்களை போதிக்கக்கூடியவர்கள் என்று அதற்கு நேர் எதிரான கூட்டம் இவர்கள். இவர்கள் நாங்கள் முழுமையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத், எங்களைத்தான் நீங்கள் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த முகாமில் உள்ளவர்கள். இவர்களிடமிருந்து இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வெளிவரும் என்று கனவிலும் கூட நாம் நினைத்து பார்க்கவில்லை. அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனது குடும்பத்தார் மீது எவன் கோபம் கொண்டானோ அவனை அல்லாஹ் நரகத்தில் நுழைய செய்வான். ஹாக்கிமுடைய ஹதீஸ் இது என்றெல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அஹல பைத்துகளை சபித்தவன், அஹல பைத் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார், அஹல பைத்துக்களுக்கு எதிரானவன், அஹல பைத்துக்களுக்கு மோசடி செய்தவன், அஹலுல் பைத்துக்களை கொலை செய்தவன் ஆகியோருக்கு அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். குர்துபி என்ற தஃப்ஸீர்ல எழுதப்பட்டிருக்கின்றது. அதை மேற்கோள் காட்டிவிட்டு அவர் எழுதுகின்றார், நான் ஆசிரியரையெல்லாம் ரொம்ப பெரிதாக நான் இங்கு சொல்வதற்கு விருப்பப்படவில்லை, அப்படி நாம் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. என்னுடைய நோக்கம் இவர்கள் வழி தவறி அதிலிருந்து நேர்வழிக்கு வர வேண்டும் என்பதுதான். இவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்றோ இவர்களை திட்ட வேண்டும் என்றோ நான் விரும்பவில்லை. அதை அவர்கள் எழுதுகின்றார்கள். மேற்கண்ட ஹதீஸுகளுக்கு பொருத்தமான முதல் குற்றவாளியாக இருப்பது முஆவியா இப்னு அபு சுஃபியான். அதன் பிறகு அவரது மகனான யசீத். எதையும் ஆய்ந்தறியாமல் சிந்தையை செலவு செய்யாமல் வைத்துக் கொண்டு முஆவியாவை சஹாபி என்று கௌரவப்படுத்தக்கூடியவர்கள் முஆவியாவின் முகாமில் இருக்கக்கூடியவர்களே, அதாவது அஹல பைத்துக்களுக்கு அவர்களும் எதிராக இருக்கிறார்கள் என்பது இதன் பொருளாகும். ஒரு சமயம் இவர் வேறு சிந்தனையில் இருந்து கொண்டு ஏதாவது தப்பும் தவறுமாக எழுதிவிட்டாரா என்றால் அதற்கு அவரே பதில் சொல்லுகின்றார். முஆவியாவை பற்றி எனது கருத்துகளும் எழுத்துகளும் மறுபரிசீலனைக்கு உரியவை அல்ல, இதுதான் தீர்க்கமான என்னுடைய முடிவு. அபு சுஃபியானை பற்றி வேறொன்று எழுதுகின்றார், அதையெல்லாம் சொன்னால் இந்த ஜும்மாவினுடைய மேடை மிகவும் அசிங்கமாயிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வளர்த்த அபூ தாலிபும் ஆமினாவும் முஸ்லிம்கள் என்பதை நான் உறுதி கொள்கின்றேன் என்று இவர் சொல்லுகிறார். இதற்காக இவ்வளவு பெரிய ஒரு நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அபூ சுஃபியானும் ஹிந்தும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்கிறார். இந்த இரண்டிற்கும் இடையிலே இருபக்கமும் மத்தளத்திற்கு அடி என்பதை போன்று சாதாரண பொதுமக்கள் நெளிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இப்பொழுது இன்னும் வெளிவரவில்லை முழுமையாக, இனிமேல் தான் வெளிவரும் இந்த நூல்கள். இந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். யார் இதை எழுதுகின்றார்களோ, யார் இந்த முகாமில் இருக்கின்றார்களோ அவர்கள் யார் இதை எழுதி, நான் சொல்லுவது அவர்களுக்கு புரியும், அந்த முகாமில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட எழுத்தாளர்களை அழைத்து அவர்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி இவ்வாறாக எழுதக்கூடாது, உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் நல்ல செய்திகளையும் அறிவுரைகளையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த இடத்திலே சொல்கிறேன். யார் முஆவியா? முஆவியா யார் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இறங்கும் பொழுது தனது அருகிலேயே இருக்க வைத்து நீங்கள் இறங்கக்கூடிய வகையை எழுதுங்கள் என்று சொன்ன காத்திபுல் வகையிலே ஒருவர், காத்திபுல் வகையில் ஒருவர். தன்னுடைய சகோதரியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்து கொண்டார் என்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய மன ஒப்பந்தத்திலே சொந்தக்காரராகின்றார். அபு சுஃபியான் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமனார். அவருடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியாக ஒப்புக்கொண்டு தன்னுடைய திருமண பந்தத்தில் வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய மகன் முஆவியாவிற்கு காத்திபுல் வகையாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரிந்துரை செய்யும் பொழுது அதை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள்,
எனது காலத்திற்கு பிறகு ரோமாபுரியை பிடிப்பதற்காக வேண்டி ஒரு படை செல்லும், அது கடல் மார்க்கமாக செல்லும். அந்த படையில இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தின் நன்மாராயத்தை பெறுங்கள் என்றார்கள். அந்த படையிலே கலந்து கொண்டவர்கள் ஹஜ்ரத் மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர். ஹஜ்ஜினுடைய நேரத்தில் ஒரு சமயம் மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றனர், அதாவது சடைவடைந்து விடுகின்றார்கள், களைப்படைந்து விடுகின்றார்கள். அப்போது வித்ர் ஒரு ரக்அத் தொழுகின்றார்கள். மூன்று ரக்காத்து வித்ர் தொழலாம் அல்லவா, ஒரு ரக்காத்து வித்ர் தொழுது விடுகின்றார்கள். இதை பார்த்து விட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு சஹாபி போய் சொல்கின்றார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரக்காத் தான் தொழுதார், தவறான செயலை செய்து விட்டார் என்று சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அவர் யார் தெரியுமா, ஃபகீஹும் மின் ஃபுகஹாயில் ஃபுகஹாயி ஸஹாபா, சஹாபாக்களுடைய மார்க்க அறிஞர்களில் அவர் ஒருவர், அவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீர்கள் என்ற இந்த ஹதீஸ் புகாரியிலே இடம்பெறுகின்றது. 3765 ஹதீஸ். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சொன்னார்கள், முஆவியாவை போன்ற ஒரு நற்குணசாலியை நான் பார்த்ததில்லை. ஒரு தடவை கடுமையான குழப்பம், இஸ்லாமிய அரசு கடுமையான குழப்பம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நேரத்தில் முஆவியா இருக்க வேண்டும், முஆவியாவினுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் விரும்பினால் என்னுடைய ஆயுள் காலத்தை குறைத்துக் கொண்டு முஆவியாவிற்கு என்னுடைய ஆயுள் காலத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் வருடங்கள் கூட்டி கொடுக்க வேண்டும். சொல்லுவது யார், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மிகவும் கவனமாக நாம் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வே தன்னுடைய அருள்மறையிலே சொல்கின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் ரலுவான், நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள். ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது, புகாரியில் வருது, ஃபர்லான தொழுகைகளுக்கும் சுன்னத்தான தொழுகைகளுக்கும் இடையிலே நீங்கள் ஏதாவது ஒன்றை கொன்று பிரித்துக் கொள்ளுங்கள், ஒன்று அதிகமாக தஸ்பீஹி செய்யுங்கள், அல்லது வேற இடத்திலே சுன்னத்தான தொழுகைகளை தொழுங்கள், அல்லது மற்றவர்களோடு பேசிவிட்டு அதற்கு பிறகு தொழுங்கள். இது ஃபர்லுக்கும் சுன்னத்திற்கும் மத்தியிலே இடைவெளியை ஏற்படுத்தும். இந்த ஹதீஸின்படி அதிகமாக அமல் செய்தவர்கள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. துஆ செய்வார்களாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி 20 வருடங்கள் திமஸ்கிலே இருந்தது, இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னாட்களிலே அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இவர்களையெல்லாம் தங்களுடைய கூறிய இலக்காக ஆக்காமல் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவதற்கு காரணம் இருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய ஒரு வேலையை செய்தார்கள். சஹீஹான ஹதீஸுகளுக்கு மாற்றமாக யாரெல்லாம் ஹதீஸுகளை இட்டு கட்டுகின்றார்களோ, கதை அழைக்கின்றார்களோ, அவர்களுக்கு கட்டி வைத்து சவுக்கொடி கொடுத்து தண்டனை கொடுத்தார்கள். அதிகமாக ஹதீஸுகளை இட்டு கட்டியது யார் என்றால் ஷியாக்கள். இதே ஷியாக்கள் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்தி கொலை செய்த அபு லூலுவிற்கு ஈரானிலே கபர் அமைத்து அதன் மீது மிகப்பெரிய குப்பாவை கட்டி வருடந்தோறும் மிகப்பெரும் உருசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஷியாக்கள். அபு லூலு அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனால் அருள் புரியப்பட்டவன் என்பதாக ஷியாக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஒத்து போகும் விதமாக நீங்கள் சஹாபாக்களின் மீது தங்களுடைய மோசமான வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்துவீர்களானால் அல்லாஹ்வினுடைய சாபம் உங்கள் மீது இறங்கிவிடும். கவனமாக இருக்க வேண்டும். நான் சாபத்தை இங்கு கூறவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சப்பா சஹாபி ஃபலஅனத்துல்லாஹி அலை, என்னுடைய சஹாபாக்களை யார் திட்டுகின்றாரோ அவர் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கும் என்று சொன்னார்கள். ஒரு தடவை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கடைசி நேரம்
அவர்கள் துவா செய்வார்களாம், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தோடு என்னை நீ இணைத்துக் கொள், என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, அலியை விட எந்த விதத்திலும் நான் மேலானவன் அல்ல ரலியல்லாஹு, எல்லா விதத்திலும் அலி என்னை விட மேலானவர். அலி எப்படிப்பட்டவர் என்றால் அவர் முஹில்லையாலி இரவுகள் முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர், எனவே அவர் என்னை விட மேலானவர். அந்த மதீனத்துல் இல்மி வாலியுன் பாபுஹா, நபி அவர்கள் சொன்னார்கள் நான் கல்வியின் பட்டணம், அதனுடைய வாசல் அலி என்றார்கள், எனவே அலி என்னை விட மேலானவர். ஒரு நாள் ஒரு போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த படையில் ஒருவர் இருக்கின்றார், அவர் அல்லாஹுவை புரிந்திக் கொண்டார், அவரும் அல்லாஹுவை புரிந்திக் கொண்டார், அப்படிப்பட்டவர் யார் என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம், நபி அவர்கள் அலியை அழைத்தார்கள், எனவே அலி என்னோட மேலானவர். ஹைபரினுடைய போரின் பொழுது அந்த நேரத்திலே ஹைபரின் கொடியை, வெற்றி கொடியை நபி அவர்கள் அலியினுடைய கையிலே கொடுத்தார்கள், அலி என்னுடைய என்னை விட மேலானவர் என்று சொன்னார். யா அல்லாஹ் நான் அலியோடு முரண்படவில்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்ததை தவிர அலியினுடைய கிலாபத்திற்கு எதிராக ஒரு கிலாபத்தை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இல்லை. யா அல்லாஹ் என்னை உன்னுடைய ரஹ்மத்தோடு சேர்த்து வை. கடைசி நேரத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டிருந்த மிகப்பெரிய அன்பு அலி ரலியல்லாஹு அன்ஹுவோடு இருந்தது. எனவே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவதும் ஹிந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தாய் அபு சுஃபியானுடைய மனைவி, அபு சுஃபியான் தான் ஆரம்ப காலங்களிலே இஸ்லாத்திற்கு எதிரான போர்களை நடத்தினார் உண்மை, ஆனால் எப்பொழுது இஸ்லாத்திற்கு இவர்கள் வந்து விட்டார்களோ, எப்பொழுது நபி அவர்களுடைய கையிலே பையத்தை செய்து விட்டார்களோ, அவர்களை பற்றி எந்த பேச்சும் நாம் பேச முடியாது. நபி அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஈட்டி வைத்து கொலை செய்து அவர்களுடைய அங்கங்களை துண்டு துண்டாக வெட்டி எறிந்தவர் வஹ்ஷி. பின்னாட்களிலே எந்த அளவிற்கு கடுமையான நிலை இருந்ததென்றால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நபி அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கின்றார். பல்வேறு நிபந்தனைகளுக்கு ஒப்ப அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். முன்னால் உள்ள பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சர்டிபிகேட் அவருக்கு கொடுத்ததற்கு பிறகுதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் வஹ்ஷியே, இனிமேல் நீங்கள் என் முன்னால் வராதீர்கள், உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவினுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது, என்னுடைய உள்ளத்தை குளிர்விப்பதற்காக வேண்டி நீங்கள் என் முன்னால் வராமல் இருந்தால் நல்லது, பெரும் குற்றம் செய்தவர். ஆனால் நபி அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர்களை மன்னித்து விட்டார். சிரியாவிலே தான் போய் வாழ்கின்றார், நபி அவர்களை விட்டு தூரமாக போய்விட்டார். முசைலமா கஸ்ஸாப் தன்னை நபி என்று சொல்லிக்கொண்டு வரும் பொழுது எந்த ஈட்டியை வைத்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தாரோ அதே ஈட்டியை பாய்ச்சி முசைலமாவை கொன்றவர் வாசி ரலியல்லாஹு. அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, நான் முஸ்லீம் அல்லாத நேரத்தில் இருக்கும் பொழுது இஸ்லாத்தில் இருந்த மிகச்சிறந்த ஒருவரை கொன்றுவிட்டேன் என்ற பாவக்கரையனுடைய உள்ளத்திலே இருந்தது, அது என்னை குறுகுறுத்துக் கொண்டிருந்தது. முசைலமாவை கொன்றதற்கு பிறகு அதற்கு நான் பழிதீர்த்துக் கொண்டேன். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களை நீங்கள் உங்களுடைய இலக்காக மாற்றாதீர்கள். என்னை இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் சஹாபாக்களை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டால் அது ஒன்றும் ஆகாது என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்ல. சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை பற்றியும் பல்வேறு நேரங்களிலே தவறான எழுத்துகள் ஆங்காங்கே எழுதப்படுகின்றன, தவறான சொற்பொழிவுகள் ஆங்காங்கே நிகழ்த்தப்படுகின்றன. மிக உயர்ந்த சஹாபி சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உஹதினுடைய போர், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உடல் முழுவதையும் முன்னால் நிறுத்தி நபி அவர்களை பாதுகாக்கின்றார்கள், உடலை வைத்து பாதுகாத்தார். சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்பெறிவதில் தேர்ச்சி பெற்றவர்கள். எந்த அளவிற்கு அவர்கள் அம்பெறிந்தார்கள் என்றால் நூற்றுக்கணக்கான எதிரிகள் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நபி அவர்களுக்கு முன்னால்,
நூற்று கணக்கான எதிரிகளையும் சாலிம் நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எரிந்த அம்புகள் சிதறடித்து விட்டது. நூற்று கணக்கான பேர் கூட முன்னால் வரவில்லை. நபி அவர்கள் திகைத்து விட்டார்கள். சாதை பார்த்து சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சஹாபாக்களும் வந்து சொல்லுவார்கள், நபியே உங்களுக்கு என்னுடைய தாய் தந்தை அர்ப்பணம் என்று சொல்லுவார்கள். எல்லா சஹாபாக்களும் வந்து நபி அவர்களுக்கு முன்னால் வந்து சொல்லுவார்கள். அந்த போரில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபிதாக அபி வ உம்மி யா சஅத், சஅதே என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இர்மி, இன்னும் நீங்கள் அம்பெறியுங்கள், இந்த எதிரிகளை நீங்கள் துரத்துங்கள் என்றார். பல நேரங்களிலே சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடைய வஞ்சகத்தின் இலக்காக பல பேர் ஆக்க முயன்றார்கள். ஒரு நேரத்தில் ரொம்ப மோசமான விதத்திலே சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. புகாரியில் இது வருது. உசாமத் பின் கத்தாதா அவருடைய பெயர். இவர் பல்வேறு குற்றங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொல்கின்றார். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆளுற நிலையை பற்றி அதுல முக்கியமான சில குற்றச்சாட்டுகள் என்னவென்றால், எல்லோரையும் போருக்கு அனுப்பிவிட்டு இவர் வீட்டில் உட்கார்ந்து கொள்கின்றார். கனிமத்துடைய பொருளை பாகுபாடு பார்த்து இவர் விநியோகிக்கின்றார். தனக்கு சாதகமானவர்களுக்கு மட்டும் ஆட்சி பொறுப்பில் இடம் கொடுத்து விட்டு தனக்கு எதிரானவர்களை ஓரம் கட்டுகின்றார். இந்த மூன்று குற்றச்சாட்டுகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆளுநர் பதவியில் இருந்து எடுத்துவிட்டு அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆளுநராக அனுப்பி வைத்து விட்டு சொல்கின்றார்கள், அம்மாரே, சாத் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையா என்பதை நீ பார் என்பதாக அவர்களை அலசி ஆராய விட்டு விட்டார். அவர் பார்த்து விட்டு லெட்டர் எழுதிவிட்டார், சாத் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவும் உண்மை இல்லை, எல்லாமே போய். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மன உளைச்சல் தாங்க முடியும். உண்மையான ஆட்சியாளர், அந்த மக்களுக்கெல்லாம் நீதமாக ஆட்சி செய்தவர்கள், ஏஜெண்டுகளை வைத்து பல்வேறு இடங்களிலே உசாமத் பின் கத்தாதா என்பவர் இப்படிப்பட்ட கொடுஞ்செயலை செய்ததனால் அவர்களால் உள்ளம் தாங்க முடியாமல் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விடுகின்றார். என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உசாமத் பின் கத்தாதாவிற்கு ஆயுளை நீட்டித்து வறுமையிலும் சோதனையிலும் இவரை பீடிக்க வைப்பாயாக. அறிவிப்புகளில் வருகிறது, தெளிவாக வருகிறது, இவர் மிக நீண்ட காலம் வாழ்வு கொடுக்கப்பட்டு குருடனாகி பிச்சை எடுத்து மிக 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 தள்ளாத வயதிலே நோய்வாய்ப்பட்டு இழிவுக்கு உள்ளான நிலையில் அவர் இறந்தார். சஹாபாக்கள் கையேந்தி விட்டார்கள் என்றால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மாட்டார். மன் ஆதாலி வலியன் ஆதந்துஹு பில் ஹர்ப், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் என்னுடைய நேசர்களோடு போரிடுகின்றார்களோ நான் அவர்களோடு போரிடுகின்றேன். அல்லாஹ் போரிடுவான். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டியவர் இன்னொரு இடத்தில் இன்னொரு நேரத்தில் கடுமையான வதைக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்தார் என்பதாகவும் வேறொரு அறிவிப்பு வருகிறது. அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களை திட்டாதீர்கள். இந்த நேரத்தில் இது நமக்கு வேலையும் அல்ல. ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும்? நமக்கு பயமாக இருக்கிறது. இந்த சுன்னத்துல் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தினரான இந்த பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் ஷியாக்களினுடைய ஊடுருவல் ஏற்பட்டு விட்டதோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. வெளியிலே ஷியாக்கள் இஸ்லாத்திற்கு ஆதரவானவர்களை போன்று ஏதேதோ செய்து கொண்டிருக்கலாம். நாம் அந்த அரசியலிலே உள்ளே நுழைய விரும்பவில்லை. ஆனால் ஷியாக்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கு உள்ளே வந்து உங்களுடைய ஈமானை களவாடிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட சிந்தனைகளில் யாராவது செல்லுவதற்கு முனைந்தால் அந்தந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்தந்த இடங்களில் மஹல்லாக்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை அன்போடு அரவணைத்து அவர்களுக்கு நல்ல பல வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு தெளிவினை ஏற்படுத்துங்கள். இப்படிப்பட்ட நூல்களை வெளியிடுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். தயவு செய்து அனுமதிக்காதீர்கள். இப்படிப்பட்ட நூல்கள் உம்மத்தில் பரவுமானால், சஹாபாக்களை திட்டுகின்ற பேச்சுகள் உம்மத்தில் பரவுமானால், ஏற்கனவே வெளியில் இருந்து நம்மை கட்டம் கட்டி
தீர்க்கக்கூடிய நிலையில் அவர்கள் எல்லா சதித்திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உள்ளேயும் நீங்கள் இப்படிப்பட்ட அசிங்கங்களை நீங்கள் இறக்கினால் அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்டு பெறக்கூடிய உம்மத்தாக இது மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் இந்த இளைஞர்களை பாதுகாப்பானாக, அல்லாஹ் இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து நமக்கு தெளிவுகளை தருவானாக. எல்லா நேரங்களிலும் எங்களுடைய உயிருக்கு மேலாக எங்களுடைய தலையிலே வைத்து மதிப்பதற்கு சஹாபாக்களை அல்லாஹ் உயர்த்தி அருள்வானாக. யா அல்லாஹ், அந்த மக்களோடு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சஹாபாக்களுடைய அனுபவம் அவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் குறை சொல்லக்கூடிய எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே தந்து விடாதயா அல்லாஹ். அவர்களுடைய மோசமான சாபங்களுக்கு எங்களை இலக்காக்கி விடாதயா அல்லாஹ் என்று நாம் தினமும் துவா செய்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அண்ணலோடு அவர்களோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்களை பற்றி கடைசியாக ஒரு வார்த்தை ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். யா அல்லாஹ், எவ்வளவு அற்புதமான வார்த்தை! நீங்கள் யாரையாவது பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் அந்த சஹாபாக்களை பின்பற்றுங்கள். அவர்கள் தான் அறிவில் சிறந்தவர்கள், எளிமையானவர்கள், உங்களுக்கு முன்னால் இறந்து விட்டவர்கள். அவர்கள் தான் வழி தவறாதவர்கள். நபியினுடைய சுன்னத்துகளை கொஞ்சமும் கூட பின்பற்றாம கொஞ்சமும் கூட வலுவாது பின்பற்றியவர்கள். எந்த காலத்திலும் அவர்களை பற்றி தவறான எண்ணங்களை நீங்கள் கொள்ளாதீர்கள் என்று அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழு உம்மத்திற்கும் பார்த்து சொன்னார்கள். பின்பற்றப்பட தகுதியானவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் அந்த சஹாபாக்களை போற்றக்கூடிய கூட்டத்திலே நம்மை ஆக்கி வைத்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.